அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வந்து இப்போது முருங்கைக்கீரை பகோடா செய்ய போகிறோம். நல்லா கிறிஸ்பியாக உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ செய்கிறத பார்க்கலாம். கால் கிலோ கடல மாவு, பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு கருவேப்பிலை. கருவேப்பிலை வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், நம்ம வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம். பச்சை மிளகாவை நம்ம கட் பண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க முருங்கைக்கீரையை மிக்ஸ் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை வந்து நம்ம 2 கப் சேர்த்துக்கிறோம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, 7-8 பல் பூண்டு, தோல் உரிக்காம தான் நம்ம தட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம பெருங்காயம் தூள், சூடாக காய்ச்சின எண்ணெய் 3 ஸ்பூன், இப்போ வந்து லைட்டாக தொட்டு பாருங்கள். கை பொறுக்க சூடாக இருந்துச்சுன்னா நீங்கள் கையாலே மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா 1-2 டீஸ்பூன் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் சூடாக இருந்தாலும் பொறுத்துக்கிட்டு இந்த மாதிரி செய்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது கொஞ்சோண்டு தண்ணி இந்த மாதிரி தெளிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது மாவு. ஜீரகத்தூள் நல்லா சூடாகிடுச்சு. மாவு நம்ம கரெக்டாக பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வருது பாருங்கள். நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி போடலாம். நல்லா முருகலாக ஆகணும். நல்லா கிறிஸ்பியாகிடுச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். காஞ்ச பாத்திரத்தில் வைங்க. இதே மாதிரி ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. மீதி மாவு நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை பகோடா ரெடி. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ போல் எப்போவும் அமீர் ஜாஸ்மின் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாங்க. வாங்க சாப்பிட்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.